ஸோ இப்போ நம்ம வந்து ஆஷிஷ் அண்ட் பவித்ரனோட பேரண்ட்ஸ் கூட இருக்கோம். என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் கிளாஸுக்கு அப்புறமா பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே கேட்கலாம். குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஓகே சொல்லுங்களேன், ரெண்டு பேரையும் கிளாஸ்ல போடுறதுக்கான காரணம் என்னவா இருந்தது? ரொம்ப கம்மியா இருந்தது, கொஞ்சம் லேசியா இருப்பான். அப்புறம் வந்து ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ண மாட்டான், கொஞ்சம் ஸ்லோவா இருப்பான். மானசா கிட்ட என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் நீங்க டியா கிளாஸ்க்கு அப்புறமா பாத்தீங்க? முதல்லலாம் ரொம்ப கொஞ்சம் படிக்கிறதுனால ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஓகே ஓகே. ஒரு இடத்துல படிக்கணும்னால இப்ப அப்படி எல்லாம் இல்ல. எல்லாரும் நம்ம சொல்றதுக்கு முன்னாடி அவங்க எடுத்து படிச்சுக்கலாம். இவர் வந்து ஒரு பிடிவாதம் பிடிப்பார், எனக்கு இதுனா இதுதான் வேணும், இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதம் குழந்தையில இருந்தே இருந்தது. இப்போ எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் ரொம்ப ரெடியூஸ் ஆயிருக்கு. சொல்லி வச்சு கேக்குறாங்க, எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்றது இல்ல, இப்படிப்பா அப்படின்னு நம்ம ஒரு ரீசன் சொன்னோம்னா அந்த ரீசன் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. டியா கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் அவ அழுகுறது குறைஞ்சிருக்கு. எப்பவுமே ரொம்ப இடம் முடிச்சாலும் எந்த விஷயத்துனால சாப்பாடு வந்து தூங்குற வரைக்கும் எல்லா விஷயத்துக்கும் எதுக்குதான் இல்ல, எல்லாத்துக்குமே அழுகு. ரொம்ப அழுதுட்டேதான் இருப்பா, ரொம்ப அழுது. நாங்களும் அடிச்சு அழிச்சிட்டோமே கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ற ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் டிவியில இந்த ஆட் பார்த்து நாங்க ஒரு சப்ஜெக்ட் எடுத்தா அதாவது ரெண்டு மூணு தடவை ரிப்பீட் பண்ணி படித்தாதான் மெமரியா இருக்கும். இப்போ வந்து எக்ஸாம் டைம்ல ஜஸ்ட் ஒன்ஸ் எடுத்து அப்படியே ரீகால் பண்றாரு, எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம கிளியரா ப்ரெசென்ட் பண்றாரு. பெரிய மாற்றம் அதுதான், அதுதான் எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ் உண்டு. அவன் கூடயே உட்காரணும், இதை படிடா, இது நாலு தடவை ரிப்பீட் பண்றா, ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறா அப்படின்னு நான் சொல்லணும். இப்போ எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இல்லை. கிளாஸ்ல போட்டு எவ்வளவு நாளுக்கு அப்புறமா உங்களுக்கு சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சது? இந்த கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் போதே உங்களுக்கு அந்த இம்ப்ரூவ்மென்ட் நல்லா தெரிஞ்சது. 2-3 மந்த்ஸ்லயே நல்ல சேஞ்சஸ் இருக்கு. வேற என்ன பிஹேவியர்ல சேஞ்சஸ் பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே அடம்பிடிச்சு கண்டிப்பா இப்பவே வேணும், எல்லாமே உடனே நடந்தவங்க எல்லாமே. இப்போ அப்படி இல்ல, கொஞ்சம் சொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணா புரிஞ்சுக்கிட்டு சாக்லேட்டுமே கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கினா வாங்கிக்கிறா, இல்ல அப்படின்னா உடனே வாங்கிவாங்க சொல்லுவா. ஃப்ரெண்ட்லியா பழகிறது எப்படி அவனுக்கு அந்த ஒரு ஃப்ரெண்ட்லியா பழகிற ஒரு தன்மையா வந்தது அங்க. அது மாதிரி மெமரி பவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே வெரி குட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ அவனுக்கு அந்த டிராயிங் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் நிறைய வந்துருக்கு, கான்சென்ட்ரேட் பவர் வந்துருக்கு. ஹோம்ஒர்க் வந்து முதல்லாம் நான் அவங்க கூட உட்காரணும், இப்போ அப்படி கிடையாது, இண்டிவிஜுவலாக பண்ணுறான். பிஹேவியர்ஸ் நேச்சுரலாகவே வந்து சாஃப்ட்டு. இதுக்கப்புறம் வந்து ஒன்ஸ் ஒரு தடவை கூப்பிட்ட உடனே ப்ரெசென்ட் பண்ணி அதனுடைய ரெஸ்பெக்ட் பண்ணுறது. ஓகே ஓகே ஓகே. சரி, டியா கிளாஸ்னால உனக்குள்ளே என்ன சேஞ்ச் நடந்திருக்கிறது தான் உனக்கு தோணுது? எனக்குள்ள வந்து டியானால டிசிப்ளின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வெரி குட் வெரி குட். ஸ்கூலுக்கு நீட்டாக போகணும், ஸ்கூலில் விளையாடக்கூடாது, பேசக்கூடாது. கிளாஸ் டைமில் டீச்சர்ஸ் உடனே கூப்பிட்டாங்கன்னா திரும்பி பார்க்கணும், பேரண்ட்ஸ் கூப்பிட்டாங்கன்னா திரும்பி பார்க்கணும். வா வெரி குட், நீ நல்ல லிஸ்ட் அவுட் பண்றியே. கான்ஃபிடென்ட்டா கண்டிப்பா இருக்க உப்பு. கான்ஃபிடென்ஸ் வெரி குட். அந்த கான்ஃபிடென்ஸ் வெரி குட். வெரி கான்ஃபிடென்ட்டா பண்றா. அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டீம் கிளாஸ்க்கு அப்புறமா உனக்குள்ள என்ன சேஞ்ச் நடந்த மாதிரி உனக்கு தோணுது? கிளாஸ் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கறேன். அது டிஃப்ரென்ஸ் தெரியுது, அந்த கான்சென்ட்ரேஷன் உனக்கு பண்ணணும்னு தோன்றது கரெக்டா? ஓகே, உனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் ஏதாவது இப்போ பிடிக்கிற மாதிரி இருக்கா? மேக்ஸ் ஃபர்ஸ்ட் வராது, இப்போ வருது. அவளை விளையாண்டுட்டே நம்ம சொல்றது மட்டும் காதல் மட்டும் கேட்டுட்டே இருப்பான். நம்ம ரெண்டு தனியா பேசினா கூட இதை தான் நீங்க பேசுனீங்கன்னு சொல்ற அளவுக்கு கான்சென்ட்ரேஷன் இருக்கும். ஆனா முகத்தை பார்க்க மாட்டா, அந்த ஐ கான்டாக்ட் கிடையாது. கிளாஸுக்கு அப்புறம் அது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அந்த பேசுறது விதத்திலே கொஞ்சம் நிறைய டிஃபரண்ட் தெரியுது. ஓகே, யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அந்த புரிதல் இருக்கு. சரி, டியா கிளாஸ் இல்லாம இருந்திருந்தா மானசா கிட்ட என்ன மைனஸ் இருந்திருக்கும்? அவளுக்கு கொஞ்சம் லேசியா இருந்திருப்பா, அப்புறம் பிஹேவியர் கொஞ்சம் இருந்திருக்காது. மெமரி பவர் இருக்க இருக்க டவுன் ஆகும், இன்க்ரீஸ் ஆகாது இல்லையா, டவுன் ஆயிட்டு ஃப்ரெண்ட்லி தன்மை இருந்திருக்கு. இப்போ இருக்கிற இந்த வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா பசங்க கிட்ட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்லி தன்மை இல்ல, ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே அது இல்ல. அது ஒண்ணு இல்லாம மிஸ் பண்ணிருப்பாங்க. ஒண்ணு எங்களுக்குமே அது பெரிய மைனஸ் தான் இருந்திருக்கும். அந்த அடம் பிடிக்கிறது இப்ப வந்து இவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்காங்கிறது பெரிய விஷயம். உட்கார மாட்டா. டியா மாதிரியான கிளாஸுக்கு நமக்கு தேவைங்களா? கண்டிப்பா. எதுக்காக சொல்லுங்க? கண்டிப்பா. என்னன்னா பசங்களுக்கு வந்து எப்பயுமே வீடியோ கேம்ஸ், டிவி, நம்ம வீட்டுல இருக்கிறப்ப இதையே தான் அவங்க ஃபுல் மைண்டும் அதுலதான் இருக்காங்க. அவங்க திறமையான பசங்க, அந்த மூளை அவங்க வந்து பயன்படுத்துறதே இல்லை. உங்களாலேயும் இவ்வளவு விஷயங்கள் சாதிக்க முடியும்ன்றத அதுல பண்ணலாம். சோ இதுல வந்து நம்ம பண்ணும்போது அவங்க லைஃபுக்கு பின்னாடி அவங்களுக்கு தெரியும். ஓகே சரி, டியா கிளாஸுக்கு மார்க் கொடுங்கன்னா எவ்வளவு கொடுப்பீங்க? ஒரு 75-80 மார்க் கொடுப்பேன். 100 மார்க்கே கொடுத்துருவீங்க, அந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கீங்க. 100க்கு மேலே 100க்கு மேலேயே